Thank <laughs> you. ीन्द्रगुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तं सां गुरुपङ्क्तिश्रियन् नुमः कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः வேர் புகழ்வில்லி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்குத் துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்தமாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு பாமாலை ஆய நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனு கருள் செய்தியே கமலமுடன் வில்லி புத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரா நற்றுழாய் காண வாழியே விமலமாம் திருவாடி வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த வாழியே அமல திருப்பாவை ஐயாரளித்தருள் வாழ்வாழியே ஆக நூற்றெண்ணைந்து மூன்றுரைத்தாள் வாழியே அமுதனாமரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே വാഴിയേ ആണ്ടാഴ്ത്തനവരം ശതമണി ചാരു കഹാരതമിതാത്സല്യ സിന്ധു അലക്രഗ്ഭിരാഷ്ടാഥിഹൃതി ഗോദാ വിഷ്ണുചിത്ത ശതമി നീല ശർഗിണസ്തുല്യൂപയശുക്കോത ശർവരീ കാന്തവക് சௌது கோதா இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் பாசுர அனுபவம் இந்த பாசுரமானது திருப்பாவையின் ஐந்தாம் காட்சியிலே இருக்கக்கூடிய கடைசி பாசுரம் இந்த காட்சியில் இதுவரை நாம் பார்த்ததென்ன ஆண்டாள் நப்பின்னையை நாடினாள் இந்த ஆண்டாள் கோஷ்டிக்கு தலைவியாக ஆயிட்டாள் அவளுடைய மார்க இப்போ பெண்கள் எம்பெருமானை நாடுகிறார்கள் எம்பெருமானை எப்படி பள்ளி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாள் நப்பின்னை ஆற்றப்படைத்தான் மகனே பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்றெல்லாம் அழையுங்கள் என்று சொன்னாள் எம்பெருமானும் இந்த மாதிரி பெண்கள் அழைத்தவுடனே அவர்கள் அகங்கார மமகாரங்கள் நீங்க பெற்றவர்கள் என்று உணர்ந்து அவர்களை உள்ளே விட்டான் பள்ளிக்கட்டிற்கீழ் கைகுப்பித்திருந்த பெண்கள் எம்பெருமானின் கட்டாட்சத்தை அடுத்தது வேண்டினார்கள் அந்த கட்டாட்சத்தையும் எம்பெருமான் ஆச்சரியமாக கொடுத்தான் அதற்கு மேலே இவர்களுக்கு வேண்டியவைகளை எம்பெருமான் ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படிங்கறதுக்காக அவன் சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் பெண்கள் எம்பெருமானும் இவர்கள் பிரார்த்தனைக்கு இறங்கி சிம்மாசனத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் இவனுடைய திருவடி பூமியிலே ஸ்பர்ஷம் பண்ணினவுடனே பெண்களுக்கு போற்றி பாட வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது அழகாக மங்களாசாசனம் செய்தார்கள் போன பாசுரத்திலே இப்பொழுது எம்பெருமான் சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறான் எதிரே பெண்கள் இருக்கிறார்கள் இவன் எப்பேர்பட்ட புகழ் படைத்தவன் இவனுடைய இந்த ஒரு அவதாரமே எப்பேற்பட்ட புகழுடையது அப்படின்னு பெண்களுக்கு ஞாபகம் வருகிறது எம்பெருமானுடைய புகழனா பாடிட்டு இருந்தா பொற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னா போன பாசுரத்துல அந்த புகழே இன்னும் நிறையா பாட வேண்டும் அப்படிங்கிற ஆசையும் வந்தது பெண்களுக்கு சரின்னு கிருஷ்ணாவதாரத்தினுடைய புகழை இந்த பாசுரத்திலே பாடுகிறார்கள் எம்பெருமானும் ஆச்சரியமாக செவி சாதிக்கிறான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றனில் நெருப்பென்ன நின்ற நடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் எம்பெருமானை ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு கொண்டாட ஆரம்பிக்கிறான் ஒருத்திக்கு மகனாக பிறந்தாய் நீ அப்படின்னு சொல்றதின் பொருள் என்ன எல்லாருமே யாரோ ஒருத்திக்கு மகனாகவோ மகளாகவோ தான் பிறக்கிறார்கள் அப்படி இருக்கிறச்சே எம்பெருமான பார்த்து ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு ஏன் சொன்னாண்டாள் அப்படின்னு கேட்டா இந்த ஒருத்திக்கு பொருள் இவள் ஒருத்தி தான் இவளை போல் இன்னொருத்தி கிடையாது அப்படிங்கிறது ஒப்பற்றவள் அப்படின்னு பொருள் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டால் பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லும் ஏக்கம் ஒன்றுதான் ஏக்கம் ஏவ இன்னும் ஒன்று கிடையாது அத்விதீயம் அப்படின்னு சொல்லும் இதுக்கு என்ன பொருள் பரபிரம்மம் ஒன்று தான் இருக்கு எம்பெருமான் ஒருவன் தான் இருக்கான் அப்படின்னா இப்போ நம்மெல்லாம் இருக்கோமே இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அப்ப நம்ம இருக்கோமா இல்லையா நம்ம தான் இருக்கோமே அதே போல நம்ம கண்ணுக்கு முன்னாடி பல விஷயங்கள் தெரிகிறது ஒரு மேஜை தெரிகிறது கம்ப்யூட்டர் தெரியறது புஸ்தகம் தெரியுது அப்படின்னா அதெல்லாம் இருக்கா இல்லையா அவன் ஒருவன் தான் இருக்கான் பரபிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டா மத்ததெல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா நம் விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தின் பிரகாரம் அதற்கு அப்படி அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடாது பரபிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது என்றால் அந்த பரபிரம்மத்தை போல் இன்னும் ஒன்று கிடையாது அப்படின்னு தான் அதுக்கு பொருள் ஒப்பற்றது அப்படிங்கிற அர்த்தம்தான் ஒன்று அப்படிங்கிற சப்தத்துக்கு இதுதான் வேதாந்த சித்தாந்தம் வேதமனைத்துக்கும் வித்தாகிற திருப்பாவையில இந்த விஷயத்தை உள் வைத்து சொல்கிறாள் ஆண்டாள் ஒருத்தி அப்படிங்கிற சப்தத்தினால் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒப்பற்றவளான தேவகிக்கு மகனாய் பிறந்தான் எம்பெருமான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் இந்த பாசுரத்தை தேவகி பிராட்டியினுடைய பெருமையை பாடுகிறாள் தேவகி ஏன் ஒப்பற்றவள் அப்படின்னு கேட்டால் எம்பெருமானையே தனக்கு பிள்ளையாக பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாளாம் தேவகி பிராட்டி எப்போ அப்படின்னு கேட்டா இந்த ஜன்மத்துக்கு மூன்று ஜன்மங்கள் முன்னாடி இப்போ இவ தேவகியா இருக்காளா இதுக்கு மூன்று ஜன்மங்கள் முன்னாடி இவ ஒரு தபஸ் பண்ணினான் இவளும் இவளுடைய கணவரும் ஒரு தவம் செய்தார்கள் அந்த ஜன்மத்தில் அவளுக்கு பிருஷ்ணி அப்படின்னு பேர் அவளுடைய கணவருக்கு சுதபஸ் அப்படின்னு பேர் பிரிஷ்ணியும் சுதபஸும் சேர்ந்து எம்பெருமானை குறித்து நீண்ட நாள் தவம் இருந்தார்கள் அப்பொழுது எம்பெருமான் அவர்கள் முன்னாடி வரதராஜனாக தோன்றினானாம் நாம் பிராதுராசம் வரதராட் இவையோஹோ ஹோ அப்படின்னு அழகா சொல்லுவார் வரதராஜனாக தோன்றின எம்பெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டான் இவர்கள் எம்பெருமானை சேவித்த சந்தோஷத்துல உற்சாகத்துல மூணு தடவை எம்பெருமானே உன்னை போல பிள்ளை வேண்டும் எம்பெருமானே உன்னை போல பிள்ளை வேண்டும் எம்பெருமானே உன்னை போல பிள்ளை வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டான் மூணு தடவை கேட்டதுனால எம்பெருமான் ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு மூணு முறை சொல்லிவிட்டான் இவனோ ராமோத்னாபிபாஷத்தேன்னு வாக்கு தவறாதவன் அதனால மூணு முறை உங்களுக்கு இந்த வரத்தை அளித்தேன் அப்படின்னா ஆனா ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னு விட்டான் எம்பெருமான் அது என்ன சிக்கல் உன்னை போல பிள்ளை வேண்டும் அப்படின்னு கேட்டீர்களே அது மட்டும் நடக்காது ஏன்னா என்னை போல் இன்னொருவன் இல்லை இப்பொழுதுதானே சொன்னோம் ஏக்கமேவ ஒன்றுதான் அவன் ஒருவன் தான் அவனை போல் இன்னொருவன் கிடையாது அதனால நானே பிள்ளையா வந்து விடுறேன் என்னை போல பிள்ளை எதுக்கு நானே பிள்ளையா வரேன் அப்படின்னு ஆச்சரியமாக உதாரணான எம்பெருமான் இவர்களுக்கு மூன்று முறை பிள்ளையாக வந்தானாம் முதல்ல அந்த ஜென்மத்திலேயே கர்ப்பன் அப்படிங்கிற பேரில் பிள்ளையாக வந்தான் அடுத்தது இவர்கள் அதிதியாகவும் கஷ்யப்ப பிரஜாபதியாகவும் வந்தார்கள் கிருஷ்ணியும் சுதபசும் அவர்களுக்கு வாமனாக பிள்ளையாக வந்தான் என்பெருமான் இப்பொழுது மூன்றாவது முறை தேவகி வசுதேவராக வந்துட்டார்கள் இவர்கள் இவர்களுக்கு கண்ணனாக பிறந்தான் என்பெருமான் என்பெருமான் பிறந்தான் அப்படின்னு சொன்னா அது சரியா அப்படி சொல்றதே இல்லையே யாருமே தேவகி பூர்வ சந்தியம் மகாத்மனா ஆவிர்வித்தான் எம்பெருமான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஆவிர் கூடிய எம்பெருமானை பிறந்தான் பிறந்தான் அப்படின்னு ஏன் சொல்லணும் மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்லுவர் யாருக்கும் மகனாக எல்லாம் வரதில்லை எம்பெருமான் அப்படி அவதாரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான் ஆனாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு கேட்டா கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனாக இருக்க வேண்டும் தேவகிக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆசையம் அழகா சொல்லுவர்கள் நம்யசிய நமதாம் சுத்ரஹா வரதசிய வரார்த்தினா புத்திரைஹி பித்ருமத கிரீடா கதந்தே கேன வர்ணியதே எம்பெருமானுடைய சௌஷீல்யம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா யாரெல்லாம் அவனை வணங்க வேண்டுமோ அவர்களிடத்தில் போய் வணக்கம் செலுத்துவான் யாரெல்லாம் இவனிடத்தில் வரத்தை வேண்டுவார்களோ அவர்களிடத்தில் இவன் போய் வரங்களை வேண்டுவான் இவன் படைத்த ஒருவனை தனக்கு பிதாவாக வரித்துக் கொள்வான் இவன் படைத்த ஒருவளை தனக்கு மாதாவாக வரித்துக் கொள்வான் இதுதான் அவதாரங்களிலே அவன் காட்டும் உதார குணம் அப்படி அவதாரம்னு இருந்த பொழுதிலும் இந்த பெண்மணிக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் அவள் திருவயிற்றிலே சில காலம் வீட்டிலிருந்து விட்டு அதற்கு பிறகு அவர் பவித்தான் அதனால பிறந்து அப்படிங்கிற சப்தத்தை போடுகிறாள் ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ரொம்ப நல்ல பிள்ளையா பிறந்தானாம் தேவகி தேவிக்கு நல்ல பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அம்மா சொல்ற பேச்ச பிள்ளை அம்மாவனுடைய திருவுள்ளத்துக்கு உகந்த பிள்ளையாக இருப்பான் அப்படி சொல் பேச்சு கேட்கும் பிள்ளையாக பிறந்தான் கண்ணன் அப்படிங்கிறத ஐந்தாம் பாசுரத்திலேயே நம்ம பார்த்தோம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சக்கர கதாதாரியாக அவதரித்த உடனே தேவகி தேவிக்கு பயம் வந்துடுத்தும் அதனால பிரார்த்தித்து கொண்டால் உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிக்கம் என்று சொல்லி இந்த அலௌகிக்கமான ரூபத்தை தயவு செய்து இப்பொழுது மறைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த லீலையை நிறுத்திக்கொள் அதற்கு மேலே நீ சதுர்புஜத்தோடு இருந்துக்கோ பிற்காலத்துல ஆபத்தெல்லாம் நீங்கிய பிறகு அப்படின்னு வேண்டிக் கொண்டாலாம் தேவகி பிராட்டி அதற்கு இறங்கி இவனும் மகனாயிருந்து அவள் சொல்பேச்சை கேட்டான் அப்படிங்கறதுனால ஒருத்தி மகனாய் பிறந்து அவளை ஆணையிட செய்த அந்த சொல் பேச்சை கேட்டான் ஏன்னா ராம அவதாரத்துல அம்மா காட்டுக்கு போகாதன்னு சொன்னத்தை இவனால கேட்க முடியல அவள் சொல்லிவிட்டா அந்த சொல்ல ஆனா இவன் மீற வேண்டி வந்துடுத்து அதனால அந்த குறை தீர இந்த அவதாரத்துல தேவகிக்கு மகனாக வந்தான் தேவகி சொல் பேச்ச கே நடக்கும்படியாக வந்தான் அவளை சொல்ல வச்சு அதை கேட்டான் எம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து இந்த எம்பெருமான் ஓர் இரவில் அவன் அவதரித்த அதே இரவுல ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் பல பண்ணினான் இந்த இரவும் ஓர் இரவு அப்படிங்கிற ஆண்டான் ஓர் இரவுனா ஒப்பற்ற இரவு ஏன்னா இந்த இரவுக்குத்தான் ஜெயந்தி அப்படிங்கிற பேர் உண்டு எப்பொழுது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் கூடி இருக்குமோ அதை தான் ஜெயந்தி என்று சொல்லுவது வழக்கம் ஆனா இப்போ ஜெயந்தி அப்படின்னா ஒருத்தருடைய பிறந்த நாள் அப்படிங்கிற அர்த்தத்திலே கொண்டாடி இருக்கோம் எம்பெருமானுக்கே பல ஜெயந்திகள் சொல்றோம் சிம்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம் இல்ல வாமன ஜெயந்தின்லாம் சொல்றோம் ஆனா ஜெயந்தி ஜெயந்தினா ஸ்ரீ ஜெயந்தி தான் கிருஷ்ணன் அவதரித்த அந்த பொழுதுக்கு ஜெயந்தின்னு பேரு அதனால அந்த ஓர் இரவு ஜெயந்தி ஆகிற இரவு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய இரவு ஆச்சரியமா எம்பெருமான் என்னென்னலாம் நடக்க முடியாதோ அதை எல்லாத்தையும் நடத்தி காண்பிச்சான் அன்னைக்கு என்ன நடந்தது கதவுகள் பூட்டி இருந்த இரும்பு கதவுகள் தானே திறந்து கொண்டன விஜகடே சகசைவாட்டிகா பிரஜம தவிர அங்க காவலாளிகள்லாம் இருந்தாலே உயிருள்ள காவலாளிகள் எல்லாம் சிலை போல ஆயிட்டார்களாம் சிலையா இருந்த சில தேவதைகள்லாம் உயிர் பெற்று விட்டதாம் உப்பல கல்பேரத்த ரக்ஷகா சரணிமா தி திரு சுர்கேவதாகா என்ன எடுத்து வசுதேவர் கிளம்புறார் அந்த சிறச்சாலைய விட்டு கூட கண்ணன் தூக்கின்னு கிளம்பின் இருக்கார் அப்போ அங்க இருந்த காவலாளிகள்லாம் எப்படி இருந்தான்னு கேட்டா கண்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த தசையில இருந்தாலும் அப்படியே இருக்கா சில பேர் நின்று இருக்கா அவா நின்ன சிலை போல இருக்கா சில பேர் உக்காண்டிருந்தாலாம் கால் வலிச்சதுன்னு அவா உக்காண்ட சிலையா ஆயிட்டா ஒரு காவலாளி கொட்டாவி விட்டு இருந்தான் அவன் கொட்டாவி விட்ட சிலையாவே ஆயிட்டான் அப்படி உபல கல்பேரத்தரக்ஷகா வெளியில போனார் வசுதேவர் போய் பார்த்தா இந்த நகரம் ரொம்ப மாறி போச்சு எத்தனையோ காலமா இருளடைஞ்ச இந்த சிறையிலேயே இருக்காரு இவர் அதனால வெளியில போனா சட்டுன்னு வழி தெரியலையாம் புரியலையாம் எங்க இருக்கும் அப்படின்னு எந்த வழியில போகணும் எந்த திசையில போகணும்னு தெரியாம ஒரு நிமிஷம் யோசிச்சாராம் அப்ப பார்த்தா சில பேர் வந்தா அங்கேந்து இவெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா அவாதான் கிரக தேவதைகள் அந்தந்த கிரகத்துக்குன்னு உரிய சில தேவதைகள்லாம் அங்க இருப்பாளாம் இப்போ கூட நம்ம பார்க்கலாம் பல இடங்கள்ல அரச மரத்து பிள்ளையார் அப்படின்லாம் இருப்பார் ஆங்காங்கே சில தெய்வங்களை நட்டு வச்சிருப்பா கிராமங்கள்ல அந்த மாதிரி அந்த சிலையா இருந்த தெய்வங்கள்லாம் எம்பெருமான் இப்பொழுது புறப்பட்டு போகிறார் அவருக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு கைங்கரியம் பண்றதுக்காக உள்ளவர்களாக வந்துட்டார்களாம் சரணிமா திரு சுர்கேவதா அப்படி வழிகாண்பித்தார்கள் அதுக்கப்புறம் யமுன கரைக்கு வந்து சேர்ந்தார் அப்ப பார்த்தா யமுனையில பயங்கரமான வெள்ளம் ஐராவதம் வந்தா முழுகிடும் அந்த அளவுக்கு வெள்ளம் இப்ப ஏற்பட்ட வெள்ளத்தை எப்படி தாண்டறது அப்படின்னு யோசிக்கிறார் வசுதேவர் அப்ப யமுனை என்ன பண்ணினா அப்படியே தன்னுடைய திசையை திருப்பின்ட்டாளாம் எந்த திசையில ஓடுறாளோ அந்த திசை இல்லாம அடுத்த திசையில திரும்பிட்டான் பாதி நதியினுடைய வெள்ளம் மேற்கு பக்கம் ஓடுறது ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி தேசிகன் அஜனி பஷிமதோ பிருஷமுன்னதா ரவி சுதா புரதேஷிதா அதிரு ரோக பதம் கிம சௌஹரேஹே பிரதியிவா பித்தரம் கிரிம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்படி புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் கிளம்பி வராளாம் வர வழியில யோசிச்சுட்டே வரா அங்க போனா மாமியார் வீவாளோ நிறைய காரியம் இருக்குமோ அப்படின்னு பயம் வந்து விடுத்தோம்னா திருப்பி அப்பாவாத்துக்கு எப்படி போவாளோ அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சுடா தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு திரும்பி ஓடுறாளாம் இந்த யமுனை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னார் அது மட்டும் இல்லை மேற்கு நோக்கி இவ ஓடுறாளா மேற்கு பக்கம் ஆகாஷ வரைக்கும் போயிடும் போல இருக்கு அவளோட வெள்ளம் அவ்வளவு தண்ணீர் இருக்கு ஆகாசத்தை தொடலாமோ அப்படின்ற ஆசையில போறாளாம் யமுனா நதி ஆகாசத்துக்கு விஷ்ணுபதம் அப்படின்னு பேரு இப்படி விஷ்ணு பதத்தை நாமும் தொட்டுட்டோமானால் இந்த கங்கைக்கு இருக்கிற பெருமை நம்மளுக்கும் வந்துடுமே அப்படின்னு நினைக்கிறாளாம் ஏன்னா கங்கதா விஷ்ணு பதத்திலிருந்து கிளம்பினவ தானே அதே மாதிரி நாமும் இப்ப விஷ்ணு பதத்தை தொடலாம் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம் அவ ஆனா கங்கைக்கெல்லாம் மேல ஒரு பெருமை இவளுக்கு அப்புறம் வந்துடுத்தே ஆச்சரியமா வந்துதே தூய பெருநீர் யமுனையாயிட்டாளே இவள் அப்படி தூய பெருநீரா இவள ஆக்கினது எம்பெருமான் கண்ணன் அது எப்போலேந்து ஆக்கினானா இந்த இருந்து எப்ப யமுனைக்குள்ள வசுதேவர் காலடி எடுத்து வச்சாரோ அந்த நிமிஷத்திலேந்தே யமுனைக்கு பெருமை ஜாஸ்தி ஆயிடுச்சு வழிவிட்டாள் அல்லவா அவள் வழிவிட்ட பொழுது ஆச்சரியமாக அப்பப்ப தன்னுடைய தண்ணீர் சிறு துளிகளால எம்பெருமான் திருவடியை தொடலாமா அப்படின்னு ஆசைப்படுறாளாம் அப்படி ஆசைப்படும் பொழுது எங்கேயாவது எம்பெருமான் நனைஞ்சி போயிட போறாளே அப்படின்னு வேற சில பேருக்கு கவலை வருது உடனே அவாள் வரா எம்பெருமானுக்கு கொடைப்பிடிக்க யார் வரார் கொடையா இருக்கிற ஆதிசேஷன் வரார் எப்படி வந்தார் தீப வெறும் பிடிச்சது மட்டும் இல்ல அங்க விளக்கு வேணுமே இருட்டா இருக்கே நல்ல இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா மழை வேற பெஞ்சுருக்கு அதனால கொடையும் வேணும் விளக்கும் வேணும் ரெண்டுமா இருக்கார் ஆதிசேஷன் கொடை மாதிரி படத்தை எடுத்து பிடிச்சாராம் அந்த படத்தை எடுத்து பிடிக்கிறச்சே ரத்னங்கள் இருக்கு அந்த நாகம் மேல அந்த ரத்னங்கள் எல்லாம் அப்படி டால் அடிக்கிறது நன்னா வழி தெரியறதா முன்னாடி அப்படியே பிரகாசமா இருக்கும் என்னதான் இருந்தாலும் இருட்டு வேலை பிறந்த குழந்த அது அப்படி போர்ச்சே பூத்தம் பிஷாச்சு ஏதாவது பிடிச்சிருத்துனா என்ன ஆயிடும் அப்படின்ற கவலை ஒத்தருக்கு அவர் யாரு கருட பகவான் உடனே வந்துட்டார் ஸ்ருதி மை ஓ பரிதப்ரபும் வெசரதாஷு விதூத நிஷாசரஹா எந்த நிஷாசரர்களும் அண்ட முடியாதபடி ரக்கை அடிச்சு கொண்டு கருடாழ்வான் இப்படி பிரதட்சணம் பண்ணினாராம் வசுதேவரையும் கண்ணனையும் ஸ்ருதிமயா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர் வேத ஒலி கேட்டா எந்த பிசாச்சு எந்த தானவன் வர முடியும் அதனால ரக்ஷ பண்ணினார் கருடன் ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் இந்த வார்த்தையெல்லாம் சாதிப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா எந்த புறப்பாடா இருந்தாலும் வேத கோஷம் இல்லாமல் எம்பெருமான் போறது இல்லை அதுவும் காஞ்சி தேப்பெருமாள் போறதே கிடையாது அதை ஞாபகம் வச்சுட்டு இப்ப எம்பெருமான் புறப்பாடு நடக்கிறது குழந்த கண்ணனுக்கு அதனால பின்னாடியே வேத ஒலியோட எம்பெருமா கருடாழ்வான் வந்து விட்டாராம் அவர் ரக்கை அடிச்சாலே வேத ஒலி கேட்கிறது அவர்தான் ரக்கையிலேயே எல்லா வேதங்களையும் வச்சுட்டு இருக்காரு வேதாத்மா விஹகேஸ்வரஹா அப்படின்னு அவருக்கு பேர் இருக்கு அதனால அப்படி வேத ஒலியை கருடன் செய்து கொண்டு வந்தார் இப்படியெல்லாம் இருக்க ஓர் இரவில் அழகாக கொண்டு விட்டார் அந்த கண்ணனை வசுதேவர் இது மட்டுமா எப்படி எம்பெருமான் வந்தவுடனே விலங்குகள் நீங்குமோ மாயையானது நீங்குமோ அதே போல மாயை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டா அஜ்ஞானம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்துவிட்டா விலங்கு போட்டாப்புல சம்சாரம் நம்மளை பிடிச்சிக்கும் அதுதான் நடந்தது என்ன பண்ணினார் வசுதேவர் கண்ணனை கோகுலத்தில் விட்டுட்டோ அங்க வந்திருக்கிற மாயாதேவிய எம்பெருமானுடைய யோக மாயை அவ வந்திருக்கா எம்பெருமானுக்கு கைங்கரும் மண்ண அவளை எடுத்துட்டு திருப்பி வராறல்லவா அப்படி வரும் பொழுது தானா தரந்துண்ட கதவுகள் எல்லாம் மூடித்து தானா விரிஞ்ச விலங்குகள் எல்லாம் பூட்டி கொண்டது மாய வந்துட்டா சம்சார விலங்கு நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு காண்பிச்சு கொடுத்த இரவு அது மட்டும் இல்லை அந்த இரவுல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா இந்த மாயாதேவி கம்சன் கிட்டக்க ஆட்டுண்டா கம்சனுக்கு எட்டாவது குழந்தை பிறந்துடுத்து அப்படிங்கிற செய்தி வந்து வந்து பார்த்தா பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையையும் அடிச்சு சம்பரிக்கணும் அப்படின்னு போறான் கம்சன் அப்போ கெஞ்சினாளான் தேவகி பிராட்டி இவளை விட்டுடு இவ உனக்கு மருமகளா வர வேண்டியவள் அப்படின்னு எல்லாம் சொல்றா அத்த பொண்ணாயிடுவோளே இவ அதனால உன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் விட்டுடை இவளை பெண் குழந்தை பாவம் அப்படிங்கிறா தேவகி தேவி ஏன் ஒப்பத்தவள் ஒருத்தி அப்படிங்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம் இவளுக்கு இதுக்கு முன்னாடி ஆறு குழந்தைகள் போயிருக்கு அதுல ஒரு குழந்தை போறச்சே கூட அதுக்காக போய் இவன் மன்றாடல ஏன்னா தெரியும் ஒத்துன்றிருக்கார் ஆத்துக்காரர் கொடுக்கறேன்னு அதனால அவருடைய வாக்கை நம்ம அசத்தியமாக்க கூடாதுன்னு வாய முடின் இருந்தா ஆனா இந்த பெண் குழந்தை அவன் சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மட்டும் போய் காலில் விழறா என்ன காரணம் இது இவளோட குழந்தை கிடையாது இன்னொருத்தருடைய சொத்து அது நம்ம பாதுகாப்புக்கு வந்திருக்கே அதுக்கு ஒரு கேடு வந்து விடக்கூடாதே அப்படின்னு பதர்றதா அவளுடைய மனசு அவ்வளவு நேர்மையான மனம் படைத்தவள் ஒப்பற்றவள் ஒருத்தி அந்த ஒருத்திக்கு மகனாக வந்தான் பெறுவான் ஏன்னா இவன் தான் தர்மாத்மா சத்தியசந்தனாச்சு அதனால் அப்பேற்பட்ட தாய்க்கு பிறக்கணுங்கிறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் இந்த மாயாதேவி என்ன படினா அப்படின்னு கேட்டா அப்படியே யோகமாயே ஆகாசத்துல போயிட்டான் கம்சன் அவளை ஓங்கின உடனே சுராசுர மோகினி யவனிகா மது அழகா சொல்றான் அவனை பார்த்து பேசுறான் நான் தான் சுரர் அசுரர்கள் எல்லாருக்கும் மோகினி மோகிக்க கூடியவள் இன்னிலேருந்து உனக்கு குழப்பம் ஆரம்பம் கம்சா அப்படின்னு சொல்லிட்டு போனான் உன்னை கொல்ல வேண்டியவன் ஏற்கனவே வந்தா எடுத்து ஒன்னால் ஆனது பாத்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டான் அதுலேருந்து அவனுக்கு பிடிச்சது பயம் அவனுக்கு பாட்டுக்கு பயம் பிடிச்சுட்டு இருக்கு தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைக்கிறான் ஒரு ஒரு தீங்கா அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்குள்ள என்ன நடக்கிறது ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என் பெருமாள் ஆச்சரியமா கோகுலத்துல ஒருத்திக்கு மகனாக வளர்றான் இந்த ஒருத்தியும் ஒப்பற்றவள் இவள் யாரு இவள் தான் யசோதா பிராட்டி இந்த யசோதா பிராட்டி ஏன் ஒப்பற்றவள் அப்படின்னு கேட்டா இவளுக்கு கொஞ்சம் கூட சுவார்த்தமே கிடையாதான் தன்னை பத்தி நினைச்சிக்கிறதே கிடையாது இவள் என்ன நடந்தது பெரிய பேய் வந்தா பூத்தனை கிட்டக்க பால் சாப்பிட்டான் எம்பெருமான் இவன் சாப்பிட்ட பிறகு அவ பேயா இருந்தாலும் அவன் மாண்டு போயிட்டான் அதனால யார்கிட்டக்க கிட்டக்க இவன் பால் சாப்பிட்றானோ அவாருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தோணலாம் யாருக்காவது ஆனா யசோதா பிராட்டிக்கு அப்படியெல்லாம் தோணித்தோம் அப்படி இல்லவே இல்லை அவன் என்ன பண்ணினா இந்த பூத்தனா சம்ஹாரம் முடிஞ்ச உடனே குழந்தை எடுத்துண்டு அவனுக்கு பால் ஊட்டினாலாம் உகந்து உன்னை வாங்கி ஒளி நிறங்கொள் கொங்கை அகம் குளிர உன் என்றாளாவி அகம் குளிர உன் அப்படின்னு சொன்னாலாம் உன்னுடைய ஆசை தீர நீ பால் சாப்பிடு உகந்து முலை உண்பாய் போலே முனிந்துண்டாய் நீயும் மலை பண்பால் அனமையால் அன்று இப்படி கிருப்பையோட இருந்தாலே யசோதா பிராட்டி அந்த கிருப்பையினால தான் உனக்கும் இவ்வளவு கிருப்பை இருக்கிறது எம்பெருமானே அவளுடைய நீர்மைக்கு முன்னாடி உன்னுடைய நீர்மை கூட அவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அடுத்த பாட்டு பாடுறார் ஆழ்வார் ரொம்ப அழகா அன்றது கண்ட ஆய்ச்சி உனக்கிறங்கி நின்று முலை தந்தையின் நீர்மைக்கு அன்று வரன் முறையால் நீ இழந்த மாக்கடல் சூழ்நாளம் பெருமுறையால் எய்துமோ பேர்த்து அன்று அஞ்சாத அந்த ஆய்ச்சியான யசோதை உனக்கு இறங்கி நின்று மெதுவாக சாப்பிடுன்னு சொல்லி முலை தந்தா இந் நீ இருமைக்கு உன பால் சாப்பிட சொன்னாலே அந்த கிருப்பைக்கு நீ திருவிக்ரமனாக இருந்து உலகத்தை அளந்தாயே அந்த கிருப்பையும் ஒப்பாகுமோ என்னதான் இருந்தாலும் இவள் சுவார்த்தமே இல்லாமல் இந்த காரியத்தை பண்ணினான் உனக்கு கூட துளி சுவார்த்தம் இருந்தது போல் இருக்கு என்ன சுவார்த்தம் இருந்தது தேவர்கள் என்ன வந்து நாடினாலே அவளுக்கு காரியம் பண்ணணும் அப்படிங்கிற சுவார்த்தம் இருந்தது இந்த மகாபலி என்னுடைய பக்தன் தான் இருந்தாலும் கர்பிஷ்டனாயிட்டான் அவன் அடக்கணும் அப்படிங்கிற சுவார்த்தம் துளி இருந்தது ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாம நிஸ்வார்த்தமா உனக்குன்னு இறங்கி கொடுத்தாலே உனக்கு இறங்கி அப்படின்னு அழகா பதம் போடுறார் ஆழ்வார் அந்த நீர்மைக்கு இந்த உன்னுடைய நீர்மை கூட ஓரளவு குறைச்சலாக தான் இருக்கும் போல் இருக்கு உனக்கு இவ்வளோ நீர்மை இருக்கிறதே யசோதா பிராட்டி கிட்ட பால் சாப்பிட்டதுனால தான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆழ்வார் அப்படி ஒப்பற்றவள் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படிங்கிறார் இந்த ஒருத்தியாக இருக்காளே யசோதை இந்த ஒருத்தியாகிற யசோதையை பார்த்து ஒருத்தியாகிற தேவைக்கே ஆச்சரியப்படுறாளாம் யசோதைக்கு கிடச்ச அந்த அனுபவம் அந்த லீலா ரசம் எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னு சொல்றான் இவளுக்கு அவதார ரசம் கிடைச்சது அவளுக்கு லீலா ரசம் கிடைச்சது அந்த லீலா ரசம் எப்பேற்பட்டது திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே அப்படின்னு யசோதையை தெய்வநங்கைன்னு கொண்டாடுறாளாம் தேவகி பிராட்டி எப்பேற்பட்ட அனுபவங்கள் யசோதா பிராட்டிக்கு கொடுத்தான் எம்பெருமான் தன்னன் தாமரை கண்ணனே கண்ணா தவிழ்ந்து எழுந்து தளர்ந்ததோர் நடையால் பெருமான் தவிழ்ந்தது எழுந்து உட்கார்ந்து முட்டி போட்டது தளர்நடையிட்டது எல்லாத்தையும் சேமிச்சிருக்கா யசோதா பிராட்டி மண்ணில் செம்பொடியாடி வந்ததென் மார்பில் மண்ணிட பெற்றாள் மண்ணிட மண்ணில விளையாடிட்டு வருவானா அப்படியே வந்து கட்டிப்பான் யசோதைய அவளுடைய மார்வெல்லாம் மண்ணாயிடும் முழுசா அவளும் மணல் மயம் ஆயிடு அதையெல்லாம் ஆச்சரியமா கொண்டாடி இது இவன் வெண்ண திருடுறான் அப்படின்னு புகார் வந்த உடனே அவளுக்கு கோபம் வந்துடுதான் சரி இவனை எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு ஒரு தாம்ப எடுத்துண்டா கையில அந்த தாம்ப பார்த்தானா கிருஷ்ணன் என்ன ஆச்சு அப்புறம் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்ப அடிக்க போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே எழுகு நிலையும் அவனுடைய நிலையை பார்க்கணுமே எப்படி இருந்தது வெண் தயிர் தோ இந்த செவ்வாயும் வாய் நிறைய தயிர் இருக்கு இப்பதான் திருடி சாப்பிட்டுட்டு வந்திருக்கான் அந்த செவ்வாயை சுத்தி வெள்ளையா தயிர் இருக்கான் அந்த வாயை வச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா செஞ்சிறு வாய் நெளிப்பதுவும் இப்படி துடிக்கிறது அந்த வாய் அழுக வருது குழந்தைகளுக்குன்னா முதல்ல வாய் தான் துடிக்குமா அதுக்கப்புறம் அழுகையும் அழுக வந்து அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் எங்கேயாவது அம்மா அடிச்சுட போறாளே அப்படிங்கிற பயமா அம்மா அடிச்சுடாத என்ன அப்படின்னு கை கூப்பிக்கிறான் தொழுகையும் தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே இவள் பெற்ற இந்த இன்பமானது தொல்லை இன்பம் அப்படின்னு ஆச்சரியமாக தேவகி பிராட்டி நினைப்போலாம் அதை பாடுறார் குலசேகர் ஆழ்வார் எப்படி இருந்திருப்பார் பெருமான் எப்பேற்பட்ட அனுபவங்களை யசோதைக்கு கொடுத்துருக்கார் உரல்ல கட்டிட்டா இவனை கட்டின பிறகு அவனை பார்த்து சொல்றானா அவ கட்டின வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும் தாமோதர வரலாறுல அஞ்சாம் பாட்டுல பார்த்துருக்கோம் ஒரு வழியா கட்டி முடிச்சுட்டான் கட்டி முடிச்ச பிறகு அவனை பார்த்து சொல்றானா இப்ப நான் உன்னை கட்டிவிட்டேன் ஒன்னால முடிஞ்சா இதுலேருந்து வெளியில வையதி சக்னோஷி கச்சத்துவம் அதி சேஷ்டிதா டெய் பொல்லாத பயலே முடிஞ்சா தப்பிச்சுக்கோ பாக்கலாம் அப்படிங்கிறான் எதினோ சி அப்படிங்கிறான் முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்றான் இவன் என்ன பண்ணா எத்திரம் முரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவே அப்படி உரலோட கட்டின் இருக்கானா உரலும் கருப்பா இருக்கு அவனும் கருப்பா இருக்கான் உரலும் குள்ளமா இருக்கு அவனும் குள்ளமா இருக்கான் அப்படியே உரலோட கட்டின்னு இருக்கான் எப்படா வந்து இவ பிரிச்சு விட போறா இணைந்து இருந்து அங்கே இருக்கான் ஏங்கிய ஏங்கின்னு இருக்கான் எப்ப வந்து அவ வகுத்தோட புறாணி எளிவே இந்த நீர்மை நீர்மை எங்கே இருந்து வந்தது கட்டின கிட்டே இருந்தா வந்தது ஒப்பற்ற அந்த யசோதை கிட்டே வந்தது ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர இப்படி வளர்ந்தான் யசோதை பிராட்டியினுடைய மகனா ஒளித்து வளர அப்படின்னு பாசுரம் பாடுறா ஆண்டாள் ஒளிந்து ஒளிந்து அவன் பெருமா இவனுக்கு பிறந்த நாள் எப்போ அப்படின்னு யாராவது கேட்டா ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டானா அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய அச்சுதன் அப்படின்னு வா ஹஸ்த நட்சத்திரத்துல பத்து நாள் அன்னைக்கு பிறந்தான் அப்படின்னு ஹஸ்த நட்சத்திரத்தில இந்த பக்கம் எண்ணணுமா அந்த பக்கம் எண்ணணுமா இந்த பக்கம் எண்ணினா ரோஹிணி வரும் அந்த பக்கம் எண்ணினா ஸ்ரவணம் வரும் திருவோணம் கரெக்டாக பத்தாவது நட்சத்திரம் ரெண்டு வரும் ரெண்டுமே கண்ணனுக்கு நட்சத்திரம் தான் திருமாலுக்கு நட்சத்திரம் திருவோணம் கிருஷ்ணாவதாரத்துல நட்சத்திரம் ரோஹிணி அதனால அத்தத்தின் பத்தா நாள் அப்படின்னு சொல்லிவிட்டா ரெண்டு நட்சத்திரமும் வரும் இல்லையா அதனால யாருக்கும் சந்தேகம் வராதான் ரோகிணி நட்சத்திரத்துல இவன் பிறந்தானே அப்படின்னு கம்சனுக்கு தான் தெரியுமே அவன் பிறந்த நாள் அவனுக்கு தெரிஞ்சிருந்தது இல்லையா அதனால ஒருவேளை இவன் அந்த பிள்ளையோ அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடுமா அதனால வெளியில சொல்ல மாட்டான் ரோஹிணி நட்சத்திரம் இவனுடையது அப்படின்னு சொல்ல மாட்டாளாம் நட்சத்திரம் என்ன இந்த பிள்ளைக்குன்னு கேட்டா அத்தத்தின் பத்தா நாள் அப்படின்றான் இந்த மாதிரி ஒளிந்து வளர்ந்தான் இவனுக்கு பேரிடணும் அப்படின்னு நினைச்சார் நந்தகோபர் யாரை வச்சு பேரிடுறது அப்படின்னு கேட்டா கர்க்க மகரிஷியை கொண்டு பேரிடலாம் அப்படின்னு வசுதேவர் ஏற்பாடு பண்ணியிருக்க வசுதேவருடைய குல புரோஹித்தர் கர்கர் அவரை விட்டு பேரிடனும் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாலாம் ஆனா எங்கேயாவது கர்கர் வந்து பேரிட்டார்னு வெளியில விஷயம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா கம்சனுக்கு சந்தேகம் வந்துடுமே அப்படிங்கிற பயத்தினால இப்பேற்பட்ட தேவாதி தேவன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் லோக நாயகன் எம்பெருமான் அவனுக்கு மாட்டு கொட்டால வச்சு பேரிட்டார்களாம் வாசுதேவன் பேர் வைக்கிறார் கண்ணனுக்கு கர்கர் கொடுத்த பேர் முதல்ல வாசுதேவன் அப்படின்னு வாசுதேவன்னா என்ன அர்த்தம் வாசுதேவன் பிள்ளைன்னு அர்த்தம் ஆனா வசுதேவன் பிள்ளைங்கிறதுனால வாசுதேவன் அப்படின்னு அவர் சொல்லல அப்போ வாசுதேவனா எங்கும் வியாபித்தவன் அதனால வாசுதேவன் பேர் வைக்கிற அப்படின்னு விட்டா அந்த மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராதபடி ஒழித்து வளர அப்படின்னா ஒழித்து ஒழித்து இங்கே இருக்கணும் மாடு மேய்க்க கூட போக கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம் இந்த கோபிகைகள்லாம் யசோத பிராட்டி எனக்கெட்டு சொல்லுவோம் டேய் மாடு மேய்க்கிறேன் மாடு மேய்க்கிறேன் எங்கேயாவது போயிட்டு இருக்காத எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்வோ தின்னார் வெண்சங்குடையாய் திருநாள் திருவோணம் என்றேழு நாள் முன்பண்ணேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாளம் செய்ய கரியும் கலத்த தரிசியுமாக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்திங்கே இரு டேய் கிருஷ்ணா நாளையிலேருந்து தயவு செஞ்சு நீ மாடுகீடு மேய்க்க போயிடாதடா உன்னை துரத்தி எந்த அசுரம் வருவான் எப்படி வருவான்னு தெரியல அப்படிங்கறத நேரடியாக சொன்னா அவன் கேட்க மாட்டானான் உடனே வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பிடிச்ச கலத்த தரிசி காய்கறி அக்கார வடிசில் எல்லாம் பண்ணிருக்கேன் நாளைக்கு உனக்கு திருநக்ஷத்திரம் வேற வருதுதா திருவோணம் வருது திருவோணமா திருநக்ஷத்திரம் ரோஹிணியா திருநக்ஷத்திரம் இன்னும் குழப்பத்திலே இருக்கா எல்லாரும் ஏதோ ஒன்று உற்சவம் வருது நாளைக்கு அதனால நன்னா விருந்து பண்ணி போடுறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஆத்துலேயே இரு மேய்க்க போகாத கண்ணா நீ நாளை தொற்று கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு அழகாக அலங்காரம் பண்ணி விடுறேன் மயில் எல்லாம் வச்சு விடுறேன் எங்கேயும் போயிடாது இங்கேயே இரு ஒழித்து வளர இப்படி ஒழித்து ஒழித்து வளர்த்து கொடுத்தாளா மிசோதை ரொம்ப அழகா பாடுறா நாச்சியார் இப்படி இவன் ஒளிந்து கொண்டு வளர்ந்திருக்கும் பொழுது கம்சனுக்கு மட்டும் பொறுக்கவே இல்லை ஏன்னா அவனுக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காளே இந்த சுராசுர மோகினியான மாயாதேவி அதனால எப்படி இந்த அத்த பாலகத்தை கண்டுபிடிச்சி துன்புறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் தரிக்கிலானாகி தரிக்க முடியல அவனால நிம்மதியா தான் தீங்கு நினைந்த தீங்கு நினைச்சுண்டே இருந்தானாம் எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டி இருக்கு அவனுக்கு தீங்கு நினைக்கும் எண்ணத்தை எப்படி பொறுப்பான் அப்படின்னு அழகா வியாக்கியானத்தில் சொல்லுவார்கள் சில பேர்லாம் வாயால் கொட்டிடுவாள் ஆனால் மனசில் ஒன்றும் இருக்காதான் அப்படி இவாளுக்கெல்லாம் இருக்கா எதிரிகளுக்கெல்லாம் அப்படி இருக்கா அப்படின்னு எம்பெருமான் தேடி தேடி பார்ப்பானா இது எங்கேந்து தெரியறது அப்படின்னு கேட்டால் நரசிம்மாவதாரத்தில் எம்பெருமான் நரசிம்மன் ஹிரண்ய கஷி சம்ஹரித்து விட்டு அவனுடைய உடலை இருந்தானாம் பிளந்துட்டான் அண்ணா இப்படி தடவி தடவி பார்க்குறான் எங்க அப்படின்னு கேட்டா இவருடைய நெஞ்சு எங்க இருக்கு அப்படின்னு தேடுறானா எம்பெருமான் இரணியன் அகல் மார்வம் கீண்ட என் முன்னை ஏ அப்படின்னு பாடுவார் ஆழ்வார் அவருடைய ஹிருதயம் எங்க அப்படின்னு தேடி பார்த்தாராம் ஒருவேளை அவருடைய ஹிருதயத்துல எங்கேயாவது ஓரத்துல நல்ல எண்ணம் இருக்கோ அப்படின்னு தேடி பார்ப்பாராம் எம்பெருமான் அந்த மாதிரி தீங்கு நினைக்காமல் இருந்தாலே போரும்னு நினைப்பான் எம்பெருமான் ஆனா இந்த கம்சனுக்கு நினைப்பெல்லாம் கிருஷ்ணனுக்கு எப்படி தீங்கு பண்றது அப்படிங்கறதுல அவன் சாப்பிட்றச்சே படுத்துக்கிறச்சே எழுந்துக்கிறச்சே எப்பவும் கிருஷ்ணஸ்மரன் வந்தானான் பிபன் வதன் விச்சரன் ஸ்வப்பன் ஸ்வசன் எல்லா சமயத்திலையும் அப்படி அவன் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்கிறாள் பிரத்தேயத்தை போட்டு அவன் எந்த காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் அவனுடைய செயல் தான் அந்த காரியத்தை செய்யுமே தவிர மனசில் கிருஷ்ணன் தான் இருப்பானான் நல்ல விதமாக இல்லை கிருஷ்ணனுக்கு எப்படி தீங்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமா டேய் கிருஷ்ணன கொண்டா அப்படின்னு அங்க பரிச்சாரகன் கிட்ட சொல்லுவான் அவனோ எதையோ ஒன்னு தள்ளிக பண்ணி வச்சிருப்பான் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பதார்த்தமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் கேட்பானா அது இல்ல அது இல்ல வேற எதையோ கொண்டு வர சொன்னேன் லட்ட கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு அப்புறம் மாத்திப்பான் அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி டேய் கிருஷ்ணனை வீசு அப்படின்னுவான் விசிறிய வீசுங்கிறது பத்தில கிருஷ்ணனை வீசு அப்படின்னுவான் கிருஷ்ணனை எப்படி வீசி வீழ்த்தணும் அப்படிங்கறதான் அவனுடைய தீங்கான எண்ணம் அதுதான் போயிட்டு இருக்கு மனசுல அப்படி தான் தீங்கு நினைந்த ஆனால் இவன் தீங்கு நினைச்சானே தவிர இவனுடைய கருத்து ஒன்று கூட பலிக்கல கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் அந்த கஞ்சன் அந்த கம்சனுடைய ஒரு கருத்து கூட காரியகரமாக ஆக எத்தனை அசுரர்கள் அவன் அமிச்சாலும் அத்தனை அசுரர்களும் திரும்பி ஒத்தர் கூட வரவே இல்லை வட்சாசுரன் பகாசுரன் அகாசுரன் தேனுகாசுரன் எவனும் திரும்பி வரல அம்ச்ச ஒரு அசுரன் கூட உருப்படியா வரலையே அப்படின்னு அவனுக்கு வயிறு எரியறதாம் கஞ்சன் வயிற்று நில் நெருப்பெண்ண நின்ற இந்த ஒருத்தியா இருந்த தாய்மார்கள் வயிற்றிலேலாம் பாலை வார்த்தான் கண்ணன் கண்ண கஞ்சன் வயிற்றில் தீயை வாத்தான் நெடுமாலே எல்லாருடைய வயத்திலையும் ஒரு அக்னி இருக்கு ஜாடர் அக்னி அது இல்லைன்னா ஒழுங்கா டைஜஷன்ல ஆகாது ஆனா இந்த கஞ்சன் வயிற்றில் மட்டும் எம்பெருமானே வந்து நெருப்பா நின்றானாம் அதனால அவனால் எதையுமே ஜீர்ணிக்க முடியல சாதாரணமா ஜீர்ணிக்க வேண்டிய விஷயங்கள் கூட அவனால ஜீர்ணிக்க முடியாம ஒழுங்கா சாப்பாடு தூக்கம் இல்லாம தவிச்சானாம் அப்படி ஒரு ஒரு யோஜனையும் இப்படி ஃபெயிலியரா ஆறதே அப்படின்னு அவனுக்கு கவலை ஜாஸ்தியாய் ஜாஸ்தியாயி உண்ணாமல் உறங்காமல் தவித்திருந்தான் கண்ணன் எரிச்ச கம்சன் நின்ற நெடுமாலே ஏன் இப்படி இந்த கம்சனுக்கு ஏற்படுத்தினா எம்பெருமான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு நம்மிடத்தில் வியாமோகம் ஜாஸ்தி மால் மால் அப்படின்னா வியாமோகம் உடையவன் அன்புடையவன் அப்படின்னு அர்த்தம் அதுவும் அபரிமிதமான அன்புடையவன் அப்படின்னு அர்த்தம் மால் அப்படிங்கிறதுக்கே வெறித்தனமான அன்புடையவன் அர்த்தம் இங்கே நெடுமாலேன்னு வர போடுற ஆழ்வார் எக்கச்சக்கமான வியாமோகம் நம்ம கிட்டங்க அதனால தான் இப்படி கம்சனை போட்டு குழப்பினான் கம்சனை போட்டு குழப்பி கம்சசம்ஹாரம் செய்தால் தானே இவ்வுலகத்துக்கு ஒரு நன்மை ஏற்படும் அதற்கு மேல் பூபாரத்தை தீர்ப்பதற்கான வழியை ஏற்படுத்தலாம் இது எம்பெருமானின் கருணை இதுவா எம்பெருமானின் கருணை இது இல்லை அவன் நெடுமாலா வந்தது எதுக்காக கஞ்சன் வயிற்றில் நிற்பதற்காக இல்ல கஞ்சன் வயிற்றுனில் வயிற்றினில் நெருப்பென்ன நின்றான் அது ஒத்தன் நெடுமாலே அது இன்னுத்தன் அந்த நெடுமாலா அவன் எதுக்காக வந்தான் குன்றினால் குடை கவித்ததும் கோலக்குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விளவெரித்ததும் காலால் காளியன் தலை மிதித்ததும் இந்த மாதிரி பலவித லீலைகளை காண்பிக்க அழகா குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு பாடி நாளை ஆண்டாள் அந்த கோவர்தன மலையை தூக்கி கோபர்கள் எல்லாரையும் காப்பாத்தி அவர்களுக்கு தன் தங்களில் ஒருவன்தான் அவன் அப்படின்னு கூறி தன்னுடைய குணத்தை காண்பித்தானே அதற்காக கோல குரவை கோத்ததும் குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும்னு குரவை கூத்தாடி ராசக்கிரீடை செய்தானே அதைதானே அனுகரித்து இப்பொழுதும் இந்த ஆண்டாளும் தோழிமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை போல அவர்களுக்கு தங்களுடைய சௌலபியத்தை காண்பிக்க குடமாட்டும் குடத்தையெல்லாம் உருட்டி வெண்ணையெல்லாம் விழுங்கி வெண்ணையை திருடி நம்மளுடைய சித்தங்களையும் அபகரித்து நம்மை தன் வசம் படு செய்ய வேண்டும் வந்தான் கன்றி நாள் விளவெறிந்ததும் வீழ்த்தி பழங்களை கோபர்களுக்கு வாங்கி கொடுத்து எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தானே எம்பெருமான் அப்பேற்பட்ட சௌஷீல்யத்தை பார்க்கல்லவோ காலால் காளியன் தலை மிதித்ததும் காளியன் மீது நர்த்தனமாடி இன்று வரை வரலாறை நாம் ரசித்து எப்படி அவன் நாட்டியமாடினானோ அந்த மாதிரி அவனை பத்தி கானமும் நாட்டியமும் பாடி மகிழ வேண்டும் அப்பேற்பட்ட கிருஷ்ணானுபவ சரித்திரங்களை ஏற்படுத்த வேண்டும் தானே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் உருகி உருகி பாடுகிறார்கள் கிருஷ்ணாவதாரத்தை எவ்வளவு லீலைகள் எத்தனை சரித்திரங்கள் எத்தனை கதைகள் அப்படியெல்லாம் இவ்வுலகத்துக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசையினாலே அபரிமிதமான வியாமோகத்தினாலே நெடுமாலாக வந்தான் பெருமான் நெடுமாலே கூப்பிடுறான் நெருப்பன்னனின் நெடுமாலே இப்ப ஏற்பட்ட நடுமாலா நீ இருக்கியே பெருமாளே உன்னை அருத்தித்து வந்தோம் உன்னை பிரார்த்திச்சு வந்தோம் அப்படிங்கிற ஆச்சரியமான பதம் ஆண்டாள் என்ன கேட்க வராலோ இந்த பாட்டிலேயே கேட்டுட்டா உன்னை அருத்தித்து வந்தோம் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா உன்கிட்டக்க பிரார்த்திச்சுண்டு வந்தோம் அர்த்தித்து வந்தோம் அப்படின்னு ஒரு விதமாக அர்த்தம் கொள்ளலாம் உன்னை நாடி வந்தோம்னு ஒரு அர்த்தம் உன்னையே வேண்டி வந்தோம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் உன் கிட்டக்க கேட்க வந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்ல உன்னையே கேட்க வந்தோம்னு புரிஞ்சுக்கலாம் உன்னை அறுத்தித்து வந்தோம் ஏன்னா நீ நெடுமாலாச்சே நீ கொடுத்தே ஆக வேண்டும் பறை தருதியாகில் எம்பெருமா இதுக்கெல்லாம் பதிலே சொல்லலாம் அப்படியே ஆழ்ந்து போயிட்டான் எப்படி சொல்றா இந்த பெண்கள்லாம் நம்ம அவதாரம் பண்ணின காலத்திலேருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் இவாளோட குறவை கூத்தாட போறோங்கிற வரைக்கும் சொல்றாளே இவ்வளவு அழகா அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்கான் பதிலே சொல்லல ஆனா உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே மட்டும் என்ன அறுத்தித்து வந்தீர்கள்னு கேட்டுவிட்டான் பட்டுன்னு உன்னை அறுத்தித்து வந்தோம் அப்படிங்கறதுன்னுடைய இரண்டாவது அர்த்தத்தை அவன் கொள்ளல உன்கிட்டக்க ஏதோ பிரார்த்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா போல இருக்கு இவான் நினைச்சுண்டு என்ன வேணும்னு கேட்டுட்டான் பறை தருதியாகில் பறை கொடுக்கணும் என்பருமானே அப்படின்னா அப்படி நீ குடிப்பாயானால் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தே லோரெம்பாவாய் எங்களுக்கு வருத்தங்கள் நீங்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா வருத்தம் நீங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அனிஷ்ட நிவத்தி ஆகும் மகிழ்ச்சி வரும் அப்படின்னா என்னன்னு கேட்டா இஷ்ட பிராப்தி ஆகும் இது ரெண்டுத்துக்கும் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா அது வேற ஒண்ணும் இல்லை நம்மளுடைய பாப்பங்கள்லாம் நிறைய இருக்கு அதனால நம்மளுக்கு பல கஷ்டங்கள் வருத்தங்கள் வருது அந்த வருத்தங்கள்லாம் போகணும்னா பாப்பங்கள் போகணும் அதே போல பாப்பங்கள் நீங்கினா மட்டும் போராது கெட்ட வியாதி போனா மட்டும் போறாது ஒரு இடத்துல புண்ணு வந்திருக்கு தோல் மேல அப்படின்னா அந்த புண்ணு ஆறினா மட்டும் போராது அது மேல நல்ல புது தோல் வரணும் அந்த மாதிரி மகிழ்ச்சியும் முக்கியம் இஷ்டப்பிராப்தி எங்களுக்கு வேண்டியது நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எம்பெருமானே அப்படின்னா என்ன காரணம் நீ ஏற்பாடு பண்ணியே ஆகணும் ஏன்னா ஒரு காரணம் நீ நெடுமாள் இன்னொன்னு திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி நாங்க ரெண்டு விஷயத்த பத்தி பாடுறோம் உங்ககிட்ட நெடுமாலே என்ன பாடுறோம் திருத்தக்க செல்வம் நீ தான் திருவுக்கு ஏத்த கணவன் திருத்தக்க செல்வன் அப்படின்னா அதே மாதிரி நீதான் எங்களை ரட்சிக்க கூடியவன் உன்னுடைய ரக்ஷணத்தை நாங்கள் வேண்டுகிறோம் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வனாக நீ இருப்பதனால் எங்களுடைய வருத்தத்தை நீக்க வேண்டும் எங்களுக்கு ரக்ஷகனாக இருப்பதனால் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அப்படின்னா புரியலையே அப்படின்னு கேட்டா நம்மாழ்வார் பாசுரத்தை பார்த்தா புரியும் நம்மாழ்வார் அழகா ரெண்டு பாசுரங்கள் தொடர்ச்சியா பாடுறார் திருவாய்மொழி நாலாம் பத்து அஞ்சாம் தசகத்திலே முதல்ல என்ன பாடார் அப்படின்னு கேட்டா மைய கண்ணால் மலர் மேல் உரை வாழ் உரை மாலைகளே தீ உய்ய பெற்றேன் ஐய நோய்கள் முழுதும் வியன்யாலத்து வியவே இந்த பாசுரத்துல எபெருமான் கிட்டக்க ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார் ஆழ்வி எபெருமானே தேவரீர் மைய கண்ணாளான மர மலர்மேல் உறையும் பிராட்டியின் நாயகன் அதனால என்னுடைய வெய்ய நோய்கள் முழுதும் தீர்க்க வேண்டும் இந்த ஞாலத்திலேயே இந்த சம்சாரத்திலேயே என்னுடைய பாப்பங்கள் அனைத்தையும் ஒழிக்க வேண்டும் உம்மிடத்தில் சரணாகதி பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணினாலேயே சஞ்சித பாப்பங்கள் எல்லாம் போயிடுறது அதுக்கு மேல உம்மை வந்து அடையும் வரை ஏற்படக்கூடிய எல்லாம் எப்படி நீர் நீக்குவீரோ சாஸ்திரப்படி அப்படி நீக்க வேண்டும் அப்படி நீக்க பண்ணிடுவாள் பிராட்டி கூட இருக்கிறதுனால அதனால திருத்தக்க செல்வனாக தேவரீர் இருக்கிறதுனால எங்களுடைய பாப்பங்கள் ஒழியும் அப்படிங்கிறத நம்ம ஆழ்வார் அழகா அந்த பாசுரத்தினால சொல்ற வேறி மாறாத இருப்பால் வினை தீர்க்குமே அப்படின்னு இந்த ஆழ்வாரே பாடியிருக்கார் பிராட்டி தானே பாப்பங்களை போக்க வல்லவள் ஒரு கால் எம்பெருமான் இந்த ஜீவனுடைய பாப்பங்களையெல்லாம் நான் போர் போக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுட்டானால் இவளே அந்த காரியத்தை செய்யும் வல்லமை உடையவள் தான் ஆனா இவ ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம் இருக்கு நான் சொல்றேன் சிபாரிசு பண்றேன் நீங்க காரியம் பண்ணுங்க அப்படின்னு பேசி வச்சுட்டு இருக்கா ரெண்டு பேரும் அதனால இவ சொல்லுவோ அவர் பாப்பத்தை தீப்பர் அப்படிதான் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால சொன்னார் அடுத்த பாசுரத்துல என்ன சொல்றார் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனம் அச்சுதன் வீவில் சீரன் கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை வீவில் காலம் இசை மாலைகளே தீ மேவ பெற்றேன் வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியே இந்த பாசுரத்துல ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா சந்தோஷம் இருக்கு சில நிறைய பேருக்கு நிறைய விதத்துல ஆனந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு அதுல இந்த நித்திய விபூதியில சில பேர்லாம் இருக்கா நித்தியர்கள் முக்தர்கள் அவள்லாம் எம்பெருமான பத்தி பல்லாண்டு பாடிண்டே இருப்பா அதான் பார்த்தோம் போன பாசுரத்துல கூட எல்லாம் எப்படி பல்லாண்டு பாடுவா ஆஸ்ரித வாத்ய சௌஷீ இல்ய ஐஸ்வர்ய சௌந்தர் யவ்வனாதி அனவதிக்க நிரதிஷய அசங்கேய கல்யாண குண நிதி தேவரீர் பல்லாண்டு அப்படின்னு பாடிட்டு இருப்பா இந்த மாதிரி அவள்லாம் பாடி அவளுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் இருக்கும் அப்படி பாடி இருக்கக்கூடிய ஆனந்தம் பெருசா இல்ல இவ்வுலகத்திலே இந்த திருவாய்மொழி பாடி இருக்கக்கூடிய ஆனந்தம் பெருசா அப்படின்னு கேட்டா அந்த ஆனந்தத்தை காட்டிலும் இந்த ஆனந்தம் எத்தனையோ மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லலாம் எம்பெருமானே ஏன்னா இந்த உலகத்தில் நீ இறங்கி வந்து எனக்கு சேவை சாதிச்சு இந்த மாதிரி பாட வச்சிருக்கிய உன்னை பத்தி இவ்வுலகத்திலே பாடும் மகிழ்ச்சியை காட்டிலும் வேற என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு மகிழ்ச்சியை பத்தி சொல்லக்கூடிய பாசுரமாக இது அமைகிறது இப்படி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படிங்கிறத இந்த ரெண்டு திருவாய்மொழி பாசுரங்களிலே அழகாக வைத்திருக்கிறார் ஆழ்வார் திருத்தக்க செல்வனாக எம்பெருமான் இருப்பதனால் வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படிங்கிற அர்த்தத்தில் எல்லா விதமான பாப்பங்களையும் போக்கி வருத்தத்தை தீர்ப்பான் எம்பெருமான் அப்படின்னு தெரிகிறது அதே போல சேவகம் நமக்கு அளிப்பதனால் ரக்ஷணம் நமக்கு கொடுப்பதனால் இந்த சம்சாரத்திலே வந்து நம்மை ரட்சிக்கும் பொறுப்பிலே அவன் இருப்பதனால் அவனை பாடுவதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ந்து அப்படிங்கிற சொல்லை அழகாக வைத்திருக்கிறாள் ஆண்டாள் இப்பேற்பட்ட வசந்த அர்த்தமுடைய இந்த பாசுரம் இந்த பாசுரத்துக்கு சின்னதொரு சுவாபதேசமும் அவசியம் சொல்ல வேண்டும் ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படிங்கறதுக்கு ஆச்சாரியனிடத்தில் மந்த்ரோபதேசம் பெறுவதை பற்றி பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஒருத்தி மகனாய் நாம் எல்லோரும் பிறக்கிறோம் இவ்வுலகத்திலே என்றைய தினம் நமக்கு பிறவி கிடைத்ததோ அது ஒரு நாள் அந்த நாள் முக்கியமான நாள் அல்ல பிறகு ஓர் இரவான இந்த சம்சார இருட்டை விளக்கும்படியான மந்திரோபதேசம் என்றே தினம் கிடைக்கிறதோ அன்னைக்கே நாம் இன்னொரு முறை பிறக்கிறோம் அதுதான் உண்மையான பிறப்பு உண்மையான வளர்ச்சி ஓரிரவில் பொருத்தி மகனாய் ஒழித்து வளர ஒழித்து சொல்ல வேண்டும் மந்திரங்களை மந்திரம் எத்னேன கோபையேத் என்று சொல்லியிருக்கு அதனால ஒழித்து சொல்லும் அந்த மந்திரத்தினால் நாம் வளர்ச்சி பெறுகிறோம் ஆக திருமந்திரோபதேசத்தை பற்றி இந்த பாசுரம் சொல்லுகிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான சுவாபதேசம் இதற்கு மேலே நிறைய சுவாபதேசார்த்தங்கள் இருக்கு அது வேற ஏதாவது சமயத்திலே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸ்துதி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் கோதே குணை பிரணதா பராதான் கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்து சுவாதந்திர துர்வசன மர்மபிதானி தானம் கோதாஸ்துதியின் போன ஸ்லோகம் எப்படி இருந்ததோ அதே நடையில் இந்த ஸ்லோகமும் அமைகிறது போன ஸ்லோகத்தில் ஆர்திராபராதனா இருந்த ஜீவனை அதாவது சொட்ட சொட்ட அபராதம் பண்ணின ஜீவனை எப்படி பெரிய பிராட்டியாரும் பூமாதேவியின் அவதாரமாகிற ஆண்டாலும் எம்பெருமான் பக்கலிலே இருந்து கொண்டு காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஸ்லோகம் அப்படி ஆண்டாள் என்ன செயல்களை புரிந்து நம்மை காப்பாற்றுகிறாள் அப்படிங்கிறத விவரித்து சொல்கிறார் சுவாமி கோதாதேவி தன்னுடைய குணங்களை காண்பிப்போலாம் தன்னுடைய அழகு முதலிய போக மயக்குகளை காண்பிப்போலாம் ஏவ தவ போகரசானுகூலகா புருவ நெறியை காண்பித்து எம்பெருமானை கட்டி போட்டுடுவாளாம் எப்பேற்பட்ட எம்பெருமானை ஸ்வதந்திரன் என்று பெயர் கொண்ட எம்பெருமான் அவனை கேள்வி கேட்குறவா யாருமே கிடையாது அப்பேற்பட்ட சுவாதந்திரம் நெருகேதுக்கமான சுவாதந்திரம் அவனுக்கு உண்டு நிரங்குஷமான சுவாதந்திரம் உண்டு அப்படி இருந்த பொழுதிலும் இவளுடைய புருவ நெறிக்கு அவன் கட்டுப்பட்டு இந்த ஜீவன் எப்பேற்பட்ட அபராதத்தை செய்திருந்தாலும் அதை பொறுக்கும்படியாக அவள் புருவ நெறி இவனுடைய சுவாதந்திரத்தை கொலைக்கும் அப்படின்னு அழகாக ரசத்தோடு பாடுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துக்கும் இருபத்தி ஐந்தாம் பாசுரத்துக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு உண்டு இருபத்தி அஞ்சாம் பாசுரத்தில் திருத்தக்க செல்வம் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா எம்பெருமானே எங்களுக்கு நீ அனுகிரகித்தாயானால்தான் நீ திருவுக்கு ஏத்த செல்வனாக ஆவாய் திருத்தக்க செல்வனாக ஆவாய் அப்படின்னு சொன்னான் அதையே மனசில் வச்சுட்டு தான் இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் போல இருக்குது சுவாமி பிராட்டியினுடைய திருவுள்ளம் குளிர வேண்டும் அப்படின்னா எம்பெருமான் நம் போன்று பத்தஜீவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் அப்போத்தான் பிராட்டி உகந்து எனக்கு ஏத்தவன் நீ அப்படின்னு சொல்லுவலாம் அவளுடைய போக மயக்குகளிலே எம்பெருமானை ஆட்படுத்தி நம் பக்கலிலே அனுகிரகத்தை பொழியும்படியாக அவள் செயல் செய்து அவனை திருத்தக்க செல்வனாக ஆக்குகிறாள் அப்படிங்கிற கருத்தை சுவாமி தேசிகன் அழகாக இந்த ஸ்லோகத்திலே வைத்திருக்கிறார் அப்படியாக திருத்தக்க செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரமும் கோதே குணைஹி அப்படிங்கிற ஸ்லோகமும் ஆச்சரியமாக சம்பந்தம் பெறுகிறது இதற்கு மேலே அமல திருப்பாவையிலே அடுத்தது ஆறாவது காட்சி தொடங்க இருக்கிறது அந்த காட்சியிலே என்ன என்ன நடக்குகிறது அப்படிங்கிறதை நாளைய தினம் பார்க்கலாம் சதமகமணி நீலா ரூபா ஷயகிருத சுக போதா ஷர்வரீ கந்தவக்ரா ஷமித சகல தாபா சாதிதா பவியஜாத்தா ஷரணமுபத்தானாம் ஷம்சதா சௌதுகோதா வாழி கார துழாய் காலத்தவதறித்தள் வாழி கமலமுடன் வில்லி புத்து விளங்க வந்தள் வா கிழையாழ்வாழிய அமல திருப்பவை கையரளித்தரும்